ओ, गुरु देवो गुरु विष्णु ्रह्म गुष्णु गुदेव महेश गुज्रह तस्म श्रीगुरव अनेकोनक இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடக்க போகிற குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஏன்னா ஏப்ரலில் வந்து குரு பயிற்சி ராக கேது பயிற்சி ரெண்டுமே நடக்குது அதுக்கான பலன்கள் வந்து இப்போ இந்த மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு வந்து பதினொன்றில் சனி பகவான் இருக்கார் இப்போ குரு பன்னிரெண்டில் இருக்குது ராகு மூணில் இருக்குது கேது ஒம்பதில் இருக்குது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் தான் இருக்கும் இடையில் வந்து ஒரு அதிசாரமாக மட்டும் வந்து உங்களுக்கு வந்து மே ஜூனில் கும்பத்துக்கு போய்ட்டு மீண்டும் திரும்ப ஒரு ரெண்டு மாதத்தில் திரும்ப மகரத்துக்கு வந்துடுவார் லாபஸ்தானத்தில் தான் மேக்ஸிமம் இருப்பார் சனி பகவான் அது ஒரு சிறப்பான பாயிண்ட் தான் சனி லாபஸ்தனத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ குரு விரயத்தில் இருக்கார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏப்ரல் பதிமூணாம் தேதி ராசிக்கு போகிறார் மீன ராசிக்கு போகிறார் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக அவர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராய்கேது பயிற்சி ராக்கேது பயிற்சி ரிஷபத்தில் இருக்கிற ராகு மேஷத்துக்கு வருவார் அதாவது மீன ராசிக்கு ரெண்டாம் இடம் கேது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதுல இருந்து எட்டாம் இடமாகிய துலாத்துக்கு போகிறார் அப்போ மீன ராசிக்கு ராய்க்கேது பயிற்சியே அவ்வளோ சிறப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை குரு பயிற்சியும் அவ்வளோ சிறப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை தான் பட் இருந்தாலும் மீன ராசிக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது ஏன்னா ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் அவரே தான் சந்திரன் வேற வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி அதனால் சந்திரனும் குருவும் சேர்க்கிற ஒரு சிறப்பு தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு ராசி மீன ராசியில் போய் உட்காரும் பொழுது தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஜல போய் உட்கார்ந்துருக்காருங்களா அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்க பாருங்கள் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி இது மாதிரி செய்கிறவங்களுக்கெல்லாம் அது சிறப்பு தான் தொழிலில் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படுவாங்களோ நிறைய பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு வெளிநாடு பிரயாணங்கள் இந்த மாதிரிலாம் அமைப்பதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளிநாட்டுக்காக வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள் அதுக்கு நல்ல அற்புதமான அமைப்பு தான் ஏன்னா குருப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் போய் உட்காரும் பொழுது பத்தாம் இடத்துக்கு அது விட்டு ஜ சந்திரம் சேர்க்கும்போது தொழிலில் இடப்பெயர்ச்சி இடமாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது என்ன கொஞ்சம் மென்டல் டென்ஷன் கொடுக்கும் என்ன காரணம்னா ராகு ரெண்டில் இருக்கப்பறம் குடும்பஸ்தானத்தில் குடும்பத்தை விட்டு விலைக்கு போகணும் புரியுங்களா அப்போ ஒய்ஃபு குழந்தைகள் இந்த மாதிரி திருமணம் ஆனவங்களாக தான் ஒய்ஃபு குழந்தைங்களாம் விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழல் ஏற்படும் இல்லையா அப்போ இது கொஞ்சம் டென்ஷன் பண்ண தான் செய்யும் புரியுங்களா இந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல் திருச்சி நிறையா இருக்கிறது வாய்ப்பு உண்டு அல்லது பார்த்திங்கன்னா இல்லை எங்கேயே லோக்கல்லே இருப்பாங்க வேலை பார்ப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அலைச்சல் திருச்சி நிறைய இருக்கும் ஓவர் அலைச்சலாக இருக்கும் ஃபேமிலியில் வந்து நேர நேரத்துக்கு சாப்பிட முடியாது ரெண்டில் இருக்கிற ராகுனால புரியுங்களா இப்போ எட்டில் இருக்கிற கேது என்ன பண்ணால் உடல் அசதியை கொடுக்கறது வாய்ப்பு உண்டு தான் ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவுலாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு தான் கிட்னி சம்மந்தப்பட்ட யூரினல் ட்ராகி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வரதுக்குலாம் வாய்ப்புகள் உண்டு தான் இதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம எப்போவுமே ஒரேடியாக உட்காந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க பாருங்க அவங்களாம் அப்பப்போ கொஞ்சம் எழுந்திரிச்சு அப்படி ரெஸ்ட்டு கொடுத்துக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் வரும் சூடுனால் வந்து பார்த்திங்கன்னா யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும் அப்படிங்களா இந்த மாதிரி எல்லா தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு அடிவயிறு டென்ஷன் கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்புறம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது சொல்லுவாங்களா அந்த அப்பெண்டிக்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அதே போல் இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா குரு வந்து மீனத்தில் போய் உட்காரும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் புரியுங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏழாம் இடங்கிறது திருமணஸ்தானம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு உண்டு தான் சொல்லலாம் பட் இருந்தாலும் ரெண்டு எட்டில் ராய்க்கிறதுங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க திசா புத்திகள் யாருக்கும் நல்லா வலுவாக இருக்கோ இப்போ தனஸ்த குடும்பஸ்தானாதிபதி ராகு குடும்ப குடும்பஸ்தான செவ்வாய் வந்து நல்லா வலுவாக இருந்தாருன்னா அவங்க பிறந்த ஜாதத்தில் வலுவாக இருக்கணும் இப்போ கொள்சாரத்தில் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கேன் பிறந்த ஜாதத்துக்கு சாதகமாக இருந்ததுனால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இல்லைன்னா திருமணத்தில் கொஞ்சம் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க பேச்சுவார்த்தைகளால் எதாவது நின்று போயிடும் பார்ப்பாங்க செய்வாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்புறம் பேச்சுவா பேச்சு வார்த்தையில் நினைப்போம் ராக ராகு இருக்கிறனால பேச்சுக்கு வரும்போது அது தடை ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பேச்சி ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாரு அதுக்கு ராகு இன்னொரு வகையில் இன்னொரு அடுத்த ஸ்டெப்பில் வரும்போது இப்போ அவர் ஜென்மத்தில் உட்காந்து ஏழாம் இடத்தை பார்த்து பார்த்திங்கன்னா அதை அலைன்ஸ் பார்க்கலாம் செய்யலாம் ஆ அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி எடுத்து பண்ண விட்டுறாரு அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜாதகமெல்லாம் பார்த்து ஓகே அப்படின்ட்டு வந்துட்டு அப்புறம் சரி என்னான்னு பேசலான்னு போகும்போது ராகு அங்கே உட்காந்துருக்கார் ரெண்டில் வாக்குஸ்தானத்தில் அவருக்கு எடுத்து விட்டார் அப்போ என்ன ஆயிடுதுன்னா திருமணம் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அதனால் வந்து யாருக்கு திசா புத்திகள் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களுக்கு மட்டும் ஒரு வேலை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு கணக்கு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த லவ் மேரேஜ் வேறு கிராஸ் பண்ணிக்க கலப்பு திருமணம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு தான் சொல்லலாம் இப்போ ரெண்டில் குடும்பஸ்தானத்தில் ராகி எட்டுல கேதுக்கும்போது குடும்பத்தில் எதிர்ப்புகள் இருக்கும் பிரச்சனைகள் வரும் அதனால் பார்த்திங்கன்னா குடும்ப எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் வரும் இதெல்லாம் வந்து ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஏப்ரல் தேதிக்கு பிறகு அந்த மாதிரி நடக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் அதே போல் வந்து யாரும் வெளிநாட்டுக்காக வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அது கிடைக்க உண்டு ஏன்னா ரெண்டில் ராகு இருக்கிறனால அவ அவருக்குரிய அமை அந்த அவருடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க இல்லைன்னா பிரச்சனை தான் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வரும் அப்படின்னா வாக்கால பிரச்சனை வரும் வாக்கு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பேச்சுக்களை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் உடுக்கல் வாங்கும் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடங்கிறது நகை நட்டு ஸ்தானம் கூட நகை நட்டுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கிற நகை நட்டுகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேக்ஸிமம் இருந்தாலும் லாக்கரில் வச்சுருங்க இல்லைனா கொண்டு போய் அடகு வச்சுருங்க பேங்கில் வந்து வச்சு அதை பணத்தை எதாவது எதாவது யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா கொண்டு போய் லாக்கரில் வச்சுருக்கேன் வீட்டில் இருந்தாலும் கணவன் போகிறதுக்குலாம் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அதே போல் உங்கள் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனால உடம்பு கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு உணவு ரெண்டில் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா அன் டைமில் சாப்பிட்றது அல்லது கண்டதே ஏதாவது சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்டு உடம்பு கற்றுக்கிறதுக்கான ஒரு அமைப்புகளும் உண்டு சிலருக்கு மயதான தம்பை அவங்களா இருந்தாங்கன்னா ரெண்டில் இருக்கிற ராகு எட்டில் இருக்க கேது என்ன பண்ணால் முகத்தில் இருக்கக்கூடிய பாகன்னு சொல்லக்கூடிய கன்று பல் இந்த மாதிரி முகத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே அதில் எதாவது தொந்தரவுகளும் அல்லது ஸ்கின் சம்மந்த தொந்தரவுகளும் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெண்டில் இருக்கிற ஆகி இட்ல கேது இருக்கிற செலவுகள் அதிகமாக வச்சுக்கணும் மருத்துவ செலவுகள் வந்து அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது இந்த மாதிரி வந்து இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மெடிக்கல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி பண்ணாதான் அது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுவும் கூட அவங்க ஜாதகத்தில் வந்து திசா புத்திகள் சரியாக இருக்கணும் இல்லைன்னா வே தேவையில்லாத அதை ரெண்டு எட்டில் ராய்க்கு இருந்துக்கிட்டு விரைச்சலவை கொடுத்து நம்ம நம்ம முயற்சி தலை பண்ணி தடை பண்ணி விட்டுருவாங்க இப்போ ஏ துலாம்ங்கிறது என்னென்னா நம்ம நேச்சுரல் ஜோடியாக்க அதாவது காலப்புருஷனுக்கு ஏழாம் இடம் அங்கே போய் கேது உட்காந்துருக்காத ஒரு சிறப்பு இல்லை அதனால் புத்திர பாக்கியம் வாய்ப்புகள்லாம் குறைவு பட் வந்து பார்த்திங்கன்னா சில அதுக்கான முயற்சிகள் பண்ணி நிறைய செலவு ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துக்கு குரூப்பாகவே இருக்குது ஏழாம் இடத்துக்கு குரூப்பாகவே ஒன்பதாம் இடத்துக்கு குரூப்பாகவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதாவது காலேஜ் படிக்கிறவங்களும் சரி ஹை ஸ்கூலுக்கு மேலே ப்ளஸ் டூக்கு மேலே போய் படிக்கிறவங்களும் சரி எங்களுக்கு ஹாஸ்டலில் போய் தங்கி படிச்சிக்கிறது நல்லது ஹை ஸ்கூலில் அவர் படிக்கிறோன்னா ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது நல்லது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் குடும்பஸ்தலத்தில் ராகு இருக்கிறனால குடும்பத்திலேருந்து போகும்போது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தஞ்சை சத்து ஒரு நிம்மதி அதாவது படிக்கிற படிக்கிற சூழல் இல்லாமல் இருக்கும் அதான் மனுஷன் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதனால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த அஞ்சில் ராசியில் போய் குரு உட்காந்து அஞ்சாம் இடத்துக்கு ஏழு ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு தான் லாபஸ்தானத்தில் சனிவரும் ஆட்சி பெற்று உட்காந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு எட்டில் இருக்கிற ஆக்கியது வந்து ஏதோ ஒரு வகையில் பணம் வகையில் பிரச்சனை வாய்ப்பு உண்டு இப்போ தொழிலே தான் ரன்னிங் ஆகுது எல்லாமே பண்ணுது ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணுறோம் சேல்ஸ் பண்ணுறோம் ரெண்டு எட்டில் வருமானத்தை வந்து நமக்கு வராமல் அவுட்ஸ்டாண்டிங் நின்ற வெளியில் பாக்கி நின்றுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும் எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி புரியுங்களா இந்த மாதிரி செய்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பு இப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் ஜென்ம குரு எட்டில் ரெண்டு எட்டில் ராக்கியது ஆனால் உணவு விஷயங்களை கவனமாக எடுத்து உடம்புல கொஞ்சம் கவனம் தன்னுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் திசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் மட்டும் நடக்க வாய்ப்புகள் உண்டு மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து மேஜராக வந்து உங்களுக்கு பெருசாக வந்து பாதிக்கிறது சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக வந்து தொழில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது தொழில் வந்து ஏதோ ஒரு வகையில் போயிட்ருக்கோம் ஒன்றும் பிரச்சனை செலவு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதனால் மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் செலவை கண்ட்ரோல் பண்ணணும் அனாவசிய செலவுலையை தவிர்க்கணும் புரியுங்களா ஏன்னா ஜ ரெண்டில் இருக்கிற ராகிக்கு எது வந்து செலவு நிறைய வச்சு அப்புறம் பற்றாக்குறை வச்சு அப்புறம் கடன் வாங்க வச்சுப்போம் செலவு எந்தளவுக்கு அடா நான் ஆனால் சனி லாபத்தில் உட்காந்து வருமானத்தை கொடுப்பாருக்கேன் ஆனால் ரெண்டில் இருக்கிற செலவு வச்சுட்டு இருப்பார் அதனால இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஒரு வருஷத்துக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் குரு ரெண்டாவது தனஸ்தானத்துக்கு போயிருவார் அப்போ இருக்குங்க அதனால் இந்த வருஷத்தில் வந்து நமக்கு சாதகமாக இருக்கிறது சனி பகவான் மட்டும்தான் அப்போது குரு ராக் பேச்சுன்னா பேச்சு சுமாராக தான் இருக்குதுங்க ராய்க்கேது பேச்சு சுத்தமாக சரியில்லைன்னு தான் சொல்லணும் அதனால் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பரிகாரமாக என்ன பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டில் ராகு இருக்கு இல்லையா இப்போ ரெண்டில் ராகு இருக்குதுனால நீங்கள் வந்து ராகுக்குரிய பரிகாரம் பண்ணிக்கணும்னா வெளியே வெள்ளிக்கிழமையில ராகு காலத்தில் துர்கேமனம் தீபம் போடுவது அல்லது நவகரங்களை ராய் தீபம் போடுவது விநாயகருக்கு கேதுக்கு அதிபதி விநாயகர் அதிதேவதை விநாயகர் ஆனால் விநாயகருக்கு தீபம் போடுவது இதெல்லாம் வந்து கேதுக்கு கேதுவை கண்ட்ரோல் பண்ணும் ராகு ராகுகாலத்தில் தீபம் போடுவது வந்து வந்து ராகுவை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஜென்ம குருவாக இருக்கிறதுனால தட்சணமர்த்தி தெய்வம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி செய்துட்டு வந்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த மீனராசி நினைவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடக்கூடிய ராகு கேது குரு பயிற்சி படன்கள் மீனராசிக்கு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்து கொண்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கடினமான தோஷம்னு சொல்ல முடியாது அதனால் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதத்தையும் சொல்லி இந்த ராசி பிள்ளைங்கத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்